பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை நியமனம். பாஜகவினர் வெடிவெடித்து இனிப்புகள் வழங்கி நெல்லையில் கொண்டாட்டம். பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக வண்ணாரப்பேட்டை செல்லப்பாண்டியன் சிலை அருகே மாவட்ட தலைவர் மகாராஜன் தலைமையில் வெடிவெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கணேசமூர்த்தி, முத்துக்குமார், மாவட்ட செயலாளர் முத்து பலவேசம், மாவட்ட துணைத் தலைவர்கள் சுரேஷ், சீதா குத்தாலிங்கம், முன்னாள் கவுன்சிலர் அழகராஜ், மாநில தொழில் பிரிவு செயலாளர் சுபாஷ், மண்டல தலைவர்கள் ஆறுமுகக்கனி, மாரியப்பன், பேராச்சி கண்ணன், செல்வகுமரன், ஆனந்தராஜ், மகளிர் அணி செல்வக்கனி, மாவட்ட அறிவுசார் பிரிவு செயலாளர் சங்கர நாராயணன், மாவட்ட அறிவுசார் பிரிவு துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார், ஊரக வளர்ச்சி பிரிவு மாவட்ட தலைவர் ஆரியங்காவு மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஐபிஎஸ் அதிகாரியாக கர்நாடக மாநிலத்தில் பணிபுரிந்து அந்த ஐபிஎஸ் பதவியவே துறந்து இன்றைக்கி ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சேர்ந்து இன்றைக்கி மாநிலத்தோட தலைவராக ஒரு பொறுப்பை ஏற்றுக்கக்கூடிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ரொம்ப கண்ணியமான ஒரு நபர். உங்களுக்கெல்லாம் தெரியும், கண்டிப்பாக அவர் வந்து இந்த திமுக அரசாங்கத்துக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பாருங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவரோட எண்ணங்கள் எல்லாமே அதை பிரதிபலிக்கிறது கூடிய வகையில் தான் இருக்கும். அவர் ஆர்எஸ்எஸோட பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு. கண்டிப்பாக இவன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எங்களோட மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு கொள்கையில் இருப்பாங்க. நாங்கள் எங்கள் தமிழகத்தில் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகமாக பாஜகவா அப்படிங்கிற ஒரு சூழல் தான், ரெண்டுக்கும் உள்ள ஒரு போட்டி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். இனி உள்ள காலங்கள் அப்படி தான் இருக்க போகுது. சமூக நீதி அப்படிங்கிற பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம், பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி சமூக நீதியெல்லாம் மறந்து அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு பல்வேறு கொடுமைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட சென்னையில் ஒரு 4 துப்புரவு பணியாளர்களை போலீஸ் அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. இது அவங்க என்ன சமூக நீதி அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக எதிர்த்தோம், தட்டி கேட்கும். அது இன்றைக்கி கர்நாடக மாநிலத்தில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக சிங்கம் அப்படி அந்த ஒரு சிங்கம் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயரோடு அழைக்கப்பட்ட ஒருவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. எங்களை போன்ற நிர்வாகிகள், அதாவது திருநெல்வேலி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பெருமை கொள்கிறது. அவர்கள் பின்னால் நாங்கள்லாம் வேலை செய்ய, அணிதிரண்டு வேலை செய்ய அனைத்து நிர்வாகிகளும் தயாராக உள்ளோம் அப்படிங்கிறத இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் மகாராஜன், மாவட்ட தலைவர் திருநெல்வேலி மாவட்டம்.